ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்க மூவி ஸ்னாச். இது 2000ல் ரிலீஸ் ஆன ஒரு டார்க் காமெடி த்ரில்லர். இந்த மூவி எடுத்த டைரக்டர் கை ரிச்சி. இவர் பிரிட்டிஷ் மூவி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான டேரக்டர். ஹாலிவுட் மூவி இண்டஸ்ட்ரியில் குவிண்டன் டெரண்டினோ எந்த அளவுக்கு ஃபேமஸோ, இவரும் அந்தளவுக்கு பிரிட்டிஷ் மூவி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஆள். ஏன்னா இவர் எடுக்கிற மூவிஸ் எல்லாமே ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலை வந்து இவர் எல்லா மூவிலையுமே அதை மெயின்டைன் பண்ணுவார். நிறைய கேங்ஸ்டர் ஸ்டைல் மூவிஸ் வந்து இவர் எடுத்திருக்காரு. அதுபோக இந்த மூவியில் நடித்த ஹீரோஸு ஜேசன் ஸ்டேதம், அப்புறம் பிராட் பிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஆள் மாதிரி, அவங்க ஊர் ஸ்லாங் வந்து ரொம்ப லோக்கலாக பேசி நடிச்சிருப்பார். அவர் கேரக்டர்லாம் படத்தில் தாறுமாறாக வந்திருக்கிறோம். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். இந்த மூவி அதுவும் வந்து சின்ன சின்ன ஸ்டோரியாக வந்து ஒரு ரெண்டு ஸ்டோரியை மிக்ஸ் பண்ணி, அதுவும் ஒரு பிட்டு பிட்டாக சீன்லாம் காட்டுவாங்க. எல்லாத்தையும் லாஸ்ட்டாக வந்து ஒன்றா சேர்த்து படத்தை முடிப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மூவி ஸ்டோரியை பற்றி சொல்கிறேன். இந்த மூவி ஸ்டார்டிங்கில் ஒரு ராபரி நடக்கும். ஒரு டைமண்ட் ஜுவல்லரி வந்து கொள்ளை அடிச்சுட்டு இது மாதிரி லண்டனில் வந்து விற்கிறதுக்காக வருவார். ஸோ இப்போ லண்டனில் ஒரு ஜுவல்லர் அதை எஸ்டிமேட் பண்ணிவிட்டு ரொம்ப விலை உயர்ந்த டைமண்ட் இது. ஸோ அதனால் விற்கிறதுக்காக இவர் இன்னொரு டீலர்களை வந்து பேசுவார். ஸோ அவர் வந்து வாங்க வருவார். அதுக்கு நடுவில் இந்த கேங்ஸ்டருக்குள்ளே கொஞ்சம் கிளாஷ்லாம் ஆகி, அந்த டைமண்டை யார் எடுக்கிறது, இன்னொருத்தர்கிட்டேருந்து அதை திருடுறதுக்கு நிறையா பிளான்லாம் போட்டு அது ஒரு சைடு ஓடிட்டுருக்கோம். இதுக்கு நடுவில் ஜேசன் ஸ்டேதம், இவர் ஒரு கேம்ப்ளரு. இவர் வந்து பாக்ஸிங் டோர்னமெண்ட் நடத்துகிற இன்னொரு கேங்ஸ்டர் கூட பெட்டு கட்டி, இவர் ஒரு பாக்ஸரை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பார். ஸோ கேம்ப்ளிங் பண்ணுறதுக்காக அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் பெட்டு கட்டி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு காசு வர மாதிரி இவர் ரெடி பண்ணியிருப்பார் ஜேசன் ஸ்டேதம். ஸோ இப்போ இவர் பாக்ஸரை வந்து இவங்களாம் இருக்கிறதுக்காக ஒரு கேரவன் வாங்குறதுக்காக அனுப்பிவிடுவார். பாக்ஸரு அப்புறம் ஜேசன் ஸ்டேதமோட பார்ட்னர் ஒருத்தர் இருப்பார், அவரையும் கூட சேர்ந்து ஒரு கேரவன் வாங்க வந்து அனுப்புவார். ஸோ அந்த கேரவன்லாம் வந்து இந்த லோக்கலாக வந்து நம்ம ஊரில் வந்து இந்த மீன்பாடி வண்டியிலாம் தங்குறவங்க இருப்பாங்க, அது மாதிரி கேரவனில் தங்குறதுக்காக லோக்கலில் அந்த ஊரில் வந்து ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா பிராட் பிட்டு. ஸோ அவங்க கையில் போய் இது கேரவன் வாங்க வந்து போவார். ஸோ நடுவில் வந்து ஒரு பெட்டு நடக்கும், இது மாதிரி ஒரு ஃபேமஸ் பாக்ஸரு அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் பீலாக விட்டுட்ருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிராட் பிட் வந்து அவரே ஒரு பெரிய பாக்ஸரு. ஸோ அவர் ரெண்டு பேரும் சண்டை, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது இந்த பாக்ஸரை அவர் நாக் அவுட் பண்ணுருவார். ஸோ இப்போ ஜேசன் ஸ்டேதம்க்கு வந்து பாக்ஸர் இருக்க மாட்டார் சண்டை போடுறதுக்காக. ஸோ எப்படியாவது பிராட் பிட்டை கன்வின்ஸ் பண்ணி இந்த கேங்ஸ்டர் கூட வந்து ஒரு மேட்ச்சை வந்து கண்டிப்பாக நடத்தி ஆகணும், அதனால் வந்து ஒரு மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணும்போது பிராட் பிட் வந்து அந்த கேங்ஸ்டரோட பாக்ஸர் அடிச்சு நாக் அவுட் பண்ணுருவார். அதில் கேங்ஸ்டர் வந்து கடுப்பாயிடுவார். கடுப்பாகி இது மாதிரி பிராட் பிட்டோட அவங்க தங்கியிருக்கிற இடத்தெல்லாம் கொளுத்திட்டு, அவங்க அம்மா ஒரு ட்ரெய்லரில் தங்கியிருப்பாங்க, அதையும் கொளுத்தி அவங்க அம்மாவை வந்து சாவடிச்சிடுவார். பிராட் பிட் அதை பார்த்து ரொம்ப காண்டாயிடுவார். இந்த கேங்ஸ்டர் வந்து மறுபடியும் மிரட்டுவார், இது மாதிரி பிராட் பிட்டு உங்கள் கூட்டத்தையே வந்து மொத்தமாக வந்து சாவடிச்சிருவேன், நீ இன்னொரு பெட் மேட்ச் வந்து என் கூட வந்து வரணும், அதில் நீ வந்து தோத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக மேட்ச் நடக்கும். அதில் வந்து மூவி எப்படி முடியுது, பிராட் பிட் வந்து என்ன பண்ணுறாரு, இவங்கலேருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா, இந்த கேங்ஸ்டர் வந்து எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு, இவர் நினச்சது நடக்குதா இல்லையா, அதுதான் மூவி. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காமெடி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.